இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எபேசியர் 3 வசனங்கள் 20-21. Today's Bible verse. Now, to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works in us, to him be glory in the church by Christ Jesus to all generations forever and ever. Amen. Ephesians chapter 3 verses 20-21. தேவ அற்புதங்களுக்கு முடிவில்லை. அவர் வல்லமையை விட நம் தேவைகள் பெரியவை அல்ல. பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய தேவைக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார் தேவன். நாம் அவரிடம் அதிகம் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். 4 முக்கிய ஆசீர்வாதங்களை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருளுகிறார். முதலாவது, தம் சிங்காசனத்தை சேரும் சிலாகியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். எத்தகைய துன்பமானாலும் நாம் தனியராய் விடப்படவில்லை. நமக்கு உதவும் தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். 2, இரட்சிப்பை நமக்கு அருளுகிறார். மாபெரும் ஈவான பாவ மன்னிப்பை பெறலாம். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன். அவருடைய இரட்சிப்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. இவ்வுலகில் நாம் நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனால் தேவன் நம்முடைய மாபெரும் நம்பிக்கை. 3, அமைதியை நமக்கு தருகிறார். கொந்தளித்த கடலை அடக்கினவராயிற்றே. நம்முடைய வாழ்க்கையில் குழப்பமோ சூறாவளியோ ஏற்படலாம், ஆனால் அதையெல்லாம் நீக்கி தேவன் தம்முடைய சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அருளுவார். நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம் தேவன் ஒருவரால் மாத்திரமே அவற்றை தீர்க்க முடியும். 4, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். தேவன் நம்மேல் சூரியனை உதிக்கச் செய்கிறார், மழையை பொழிகிறார், விளைச்சலை கட்டளையிடுகிறார், மந்தையை விருத்தியடைய செய்கிறார். தம்முடைய மக்கள் இறுதியான பலனை அடையும்படி அவர்களை ஆயத்தம் பண்ணுவதே தேவனுடைய நோக்கம். இவை அனைத்தும் தேவன் நமக்கு தரும் முக்கிய ஆசீர்வாதங்கள் ஆகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உள்ளான மனிதனுடைய நலனில் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உள்ளான மனிதன் மூலமே நாம் ஆவிக்குரிய நிஜங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக அவரை நாம் அனுதினமும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஏனெனில் தேவன் நமக்கு பதிலளிக்கிறவர். ஆமேன்.